இந்த நாலு இந்த நிமிஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவள் தான் மச்சி. ஒரு பெரிய சௌரு அந்த சௌத்துல எங்க தாத்தா இருக்காரு. உங்க ஆயா என்ன பகதூர் சௌத்துல இருக்காங்களா? இது வெறும் செவ்வனால வர பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் வி கேன் கம் நவ. லா பயம் மட்டும் இருக்க கூடாது. காலி வந்துட்டான், காலி வந்துட்டான். கருப்பு கலர் அப்படியே எடுத்து என் உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும். அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவ்வளகுண்டா பாணி, நீ அவங்க கூட சண்டை போடுற? ஏய், அப்படிங்கிறவனை அடிச்சு தூக்குறதாண்டி சவாலு. பயப்படாத, நான் சொல்றேன், நீ தான் ஜெயிப்பேன். ஒரு கலர் அப்ரோச்சை நம்ம இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சைக்காலஜிக்கலாவே அவர் ஒரு ஹீரோவாவே நமக்கு தொடர்ந்து பரிச்சயமானவர். படத்துக்குள்ள இருந்து ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றத அந்த இமேஜ் நம்ம தொடர்ந்து இது பண்ணோம். அதனாலதான் எனக்கு சிக்கா இதில் போட்டிருந்தப்ப கூட மெட்ராஸ், அதுக்கப்புறம் சார்பட்டா, இந்த ரெண்டு படங்கள் எனக்கு அறிமுகமாக போட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் க்ரூ அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்க்கு அப்புறமா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அதை என்னவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. அப்போ நாங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி லெவலில் இருந்து அந்த ஒரு கதையை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம்னு, நம்முடைய காட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சி பொருட்களை என்னவா ஒருங்கமைக்கிறோம்ன்றது இன்னொரு அடிப்படை அழகாக இருக்குது. அடிப்படை வண்ணங்கள் எது சொல்ல சொல்ல சினிமான்றது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா, இந்த மூமெண்ட் அப்படின்ற அடிப்படை அளவுல இருந்து அது ஒரு சினிமாவாக மாறும். நீங்க முதல் ஒரு காட்சியை நீங்க படிச்ச உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவா இருக்குன்னா, இதை காட்சி மொழியாக என்னவாக மாற்றும். ஏன்னா நம்ம கொடுக்கப்படுறது எல்லாமே டெக்ஸ்டா இருக்கும். இப்போ ஒருத்தர் நடந்து வந்தா செஞ்சா, இல்லை எடுத்துக்கிட்டு இப்படி பேசினா போனா அப்படின்றது ஒரு நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்டா நம்ம கையில கொடுக்கப்படுது. இந்த டெக்ஸ்டை காட்சி மொழியா தீர்மானிக்கிறப்போ காட்சி மொழியோட எந்த டூல் வழியாக தீர்மானிக்கணும்னா, ஒர்க் ஷாப்புங்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறது வந்து, இப்போ ஃபிலிமிலிருந்து கன்வெர்ட் ஆகிருக்கிற நிறையா கேமராமேனுக்கும் ஃபிலிமில் கனெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக டிஜிட்டல் வந்த சினிமாட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு இந்த டிஜிட்டலை பற்றியும் டிஜிட்டலை பற்றி இந்த சென்சார் அல்லது கலரேஷன் டிஐ பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, ஒரு புரிதல். அது சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து நமக்கு வந்து இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ரிசர்ச் ஓரியன்டாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க படம் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த டோன் எப்படி வந்துச்சு, இந்த நைட் எஃபெக்ட், பர்டிகுலராக முரளியோட நைட் எஃபெக்ட்ஸ் வந்து சின்சியரான நைட் எஃபெக்ட். சின்சியர் லைட் எஃபெக்ட் என்ன, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, அந்த லொக்கேஷன் நான் இருந்தேன்னா, அந்த சோர்ஸ் என்ன இருக்குமோ அது மொத்தமாக இருக்கும். அது வந்து அதனால் முரளியோட அந்த அப்ரோச் வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமாக எல்லாருக்கும் அது அந்த அந்த டெக்னாலஜியும் அந்த அப்ரோச்சும் எல்லாருக்கும் பகிரப்படணும். ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து சிக்காவோட அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குது. நமக்கு வந்து இது வந்து எங்கெங்கேயோ விஸ்காம்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறையா காலேஜஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய இந்த புரிதலும் இந்த அப்ரோச்சும் வந்து இந்த மாதிரியான அறிவு பகிர்தலை வர்ற ஒரு தலைமுறைக்கு நம்ம பண்ணும்போது நமக்கு சீக்காவுக்கும் ஒரு வெளிச்சத்தை பரப்போம் பல்வேறு வகையில். முரளிக்கு வந்து மலர் கொத்து கொடுக்குமாறு பிரசிடண்ட் ஆஃப் சீக்கா மிஸ்டர் கார்த்திகராஜா அழைக்கிறேன். முரளி சார் சார்ல கொத்து இருக்கு, ரவுனாதிட்டு சார் சீனியர் மெம்பர் அவர்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரவுனாட ஷெட்டி சார், இங்கே வந்தது வந்து ஆனர் டு திட் ஒர்க் ஷாப். ஏன்னா வந்து ஸ்டுடியோ கல்ச்சரில் ஆரம்பித்து நான் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க சினிமாவில், இன்ஸ்டியூட் நான் இன்ஸ்டியூட்னு. அதில் ரவுனாத சாரோட கம்போசிஷன்ஸ் லிட்டக்லாம் லிட்டப்லாம் வந்து எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாருங்கள். அது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி ரெஃபர் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். சினிமாட்டோகிராஃபராக ரெஸ்பெக்டிவ், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனராக நினைக்கிறேன் சார். இந்த ஒர்க் ஷாப்போட ஆனராக நினைக்கிறேன் சார். வணக்கம். ஒரு நியூ ஜென்ரல் பாடி இப்போ நமக்கு எலக்ட்ரான அப்புறமா ஒரு முதல் நிகழ்வாக என்னை வந்து இதை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்கிறதுன்றது ஒரு பெரிய ஹானராக நினைக்கிறேன். இது சீக்கிரம் நான் ரொம்ப கடவுள் பண்ணுறேன்.
ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அடுத்த வர தலைமுறையை வந்து எப்படி வந்து இங்க அரவணைச்சு மேல கொண்டு போறது, அவர்களுக்கான வழியை வந்து இங்க எப்படி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, அதை வந்து ஒரு அனுபவ ரீதியா அடுத்த நபர்களுக்கு கடத்துறது எப்படின்றத சீக்கா தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு பெரிய முத்தாய்ப்பா இது இருக்குன்றத நான் விரும்புறேன். இது மேலும் மேலும் வந்து பெரும் வளர்ச்சி அடையும் நான் நம்புறேன். அதுதான் நான் குறைந்தபட்சம் ஒரு 5 படம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு பெரிய பெரிய ஹிஸ்டரி கிடையாது எனக்கு சினிமாட்டோகிராஃபரா. ஆனால் நான் கடந்து வந்த பாதைகள் வந்து விஷுவல் லாங்குவேஜோட ஒரு சின்ன ப்ராக்டிஸோடு நான் கடந்து வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்டடீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்லேருந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு ஓவியத்துறை வந்து ஓவியத்துறையிலேருந்து சினிமாட்டோகிராஃபராக இப்படி ஒரு நீண்ட ஒரு விஷுவல் லாங்குவேஜ் குறித்தான ஒரு விஷுவல் மீடியமோட தொடர்ந்து ஒரு பயிற்சி பண்ண ஒரு நபராக இருந்ததுனால எனக்கு சினிமாட்டோகிராஃபியை கற்றுக்கிறதுக்கும் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு டூலாக எனக்கு என்னுடைய அனுபவமாக இருந்தது. அதை எங்கேயாவது உங்களோட பகிர்ந்துக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். நான் என்னோட படங்கள் வந்து தமிழில் வந்து மெட்ராஸ், கபாலி, காலா, அதுக்கப்புறம் இப்போ சார்பட்டா, தெலுங்கில் வந்து அந்தாள ராட்சசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்னோடய இது. ஆனால் இன்ஸ்டியூட்டில் நான் பண்ண ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து தேசிய விருது கிடைச்சது. அது நம்ம இங்கேயும் தீப பிரசாத்தில் தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணோம். நிறைய பேர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியோட நிறைய கேமராமேன்ஸ் வந்துருக்காங்க. அது எனக்கு அதுவுமே ஒரு பெரிய அது அந்த இடத்துல திரும்பி நான் இன்னைக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபராக நிற்கிறதுக்கு வந்து அந்த நிகழ்வுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. காலால் வந்து ஒரு பிளாக் கலர் வந்து ப்ரெடாமினாக வச்சுக்கணுங்க, ஒரு கலர் ஸ்கீம் இருந்தது, ஸ்ட்ராங்கான கலர் ஸ்கீம் இருந்தது. அது ஏன் வந்து நீங்கள் அந்த கலர் ஸ்கீமை வந்து பிளாக் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டிவ் கலரும் கிடையாது சினிமாட்டோகிராஃபரில். ஸோ அந்த ஸ்கீம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஸ்லம் பேக்ரவுண்டு தான் இருக்குது. பிளாக் வந்து ப்ரெடாமினாக கொண்டு வந்துருந்தீங்க, அதுக்கு வந்து நீங்கள் லைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா, இல்லை எப்படி கோஆர்டினேட் பண்ணீங்க அந்த கலர் ஸ்கீம் எங்கிருந்து வந்துச்சு? காலாவோட எனக்கு காலா வந்து முதல் முதல்ல இயக்குனர் சொன்னப்புறம் இதை வந்து கலர் ஸ்கீமோட எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை முதல்ல நிகழ்ந்தப்போ ஃபஸ்ட் லெவலில் ஒவ்வொரு கேரக்டருக்குமான அவரோட கேரக்டர் நோட் இருந்தது. ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் இப்போ ஒரு காலானா எப்படி இருப்பார், இல்லை அதில் இருக்கிற ஹரிதாதான்றவர் என்னவா இருப்பார், இல்லை அதில் காலாவுக்கு பையனாக இருக்கிற லெனின்றவனோட கேரக்டர் என்னவா இருக்குது, அவனோட காதலியாக இருக்கிற புயல் இந்த மாதிரி, அதே மாதிரி ஜெரீனான் அவருக்கு ஒரு காதலி இருக்கான், ஒரு முன்னாடி லைஃப்பில் இருந்த ஒரு கேரக்டர். இப்போ இது எல்லா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரோட எக்ஸ்பிளனேஷன் அவர் ஒவ்வொரு கேரக்டர் பற்றியுமே அவர் எழுதியிருந்தார். இப்போ அந்த கேரக்டரோடைய சைக்காலஜிக்கலான அப்ரோச்சுக்கு ஏற்றபடி ஒரு கலர் அப்ரோச்சை வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பலாம். அதனால் வந்து ஒரு அப்போ காலான்ற கேரக்டர் ஒரு காலான்றவர் என்னவா இருக்கிறாரு, ஒரு ஒரு ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற அங்கிருந்து எவால்வ் ஆன ஒரு அனுபவ ரீதியான ஒரு தலைவனாக அங்கே இருக்கிறப்போ அது மாதிரி தாரவி மாதிரியான ஒரு பெருநகரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்லம்மோட ஒரு ஸ்லம்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறப்போ ரொம்ப பேஸ், அப்போ அந்த பேஸோட வண்ணமாக ஒரு அவங்க வந்து கருப்பாகவும் அதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ஹரிதாதான்ற அந்த கேரக்டருக்குமே, அதே மாதிரி அவனுடைய பையனுக்கு வந்து அவன் கொஞ்சம் அவனுடைய கருத்துக்கள் வந்து ஒரு கம்யூனிசம் சார்ந்ததோ இல்லை ரொம்ப ஒரு முற்போக்கான ஒரு சூழல் சார்ந்தோ இருந்ததுனால அந்த பையனுக்கு வந்து ரெட்டு மேஜராக ஒரு இதாகவும், ஜெரீனாவுக்கு வந்து சிலது பிங்க்கு, சில ஐடென்டிட்டி கொஞ்சம் எல்லோவுமே அவங்களுக்கு ஆட் பண்ணிருந்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான கலர் பின்னணியை அதுக்குள்ளே கொண்டாடணும் அப்படின்றதும் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஒரு குறியீடாக அந்த படத்துக்குள்ளே அதை ப்ளே பண்ணுன்றதுமே தான் அதோட காலாக இருந்தது. அதில் வந்து காலாவுக்கு வந்து கருப்புன்றது ரொம்ப மேஜரான ஒரு கலராக இருந்தது. அப்போ அந்த சீக்வன்ஸை வந்து முழுக்க முழுக்க ஒரு வெள்ளைக்கும் கருப்புக்குமான ஒரு நேரடியான வெறும் கருத்தியல் ரீதியாக அந்த படம் முழுக்க பேசப்பட்டாலுமே நேரடியான ஒரு குறியீட்டு அளவில் ஒரு வெள்ளைக்கும் கருப்புக்குமான ஒரு பெரும் ஒரு சண்டையோ இல்லை அதோட எதிர்வினைகளை என்னவா புரியுதுன்றதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த கடைசி சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணது. அதுமாதிரி ரஞ்சித் அவருடைய ஐடென்டிட்டி, அவர் தொடர்ந்து இங்கே சினிமாவுக்குள்ளே பேசணும்னு நினைக்கிற அரசியல், அது என்னவா இருக்கணுன்றதுமே அந்த படம் வந்து ஒரு கருப்பு வெள்ளை அப்புறம் ஒரு ரெட்டு அதுக்கப்புறம் ஒரு நீளமாக மாறி அதுக்கப்புறம் ஒரு வண்ணமயமான ஒரு சூழலை நோக்கி நகரக்கூடிய ஒரு எண்ட் சீக்வன்ஸுமே அந்த படத்துக்குள்ளே அவர் அதை ஒரு குறியீட்டு அளவில் அந்த படத்தை முடிக்கிறாருன்றதுனால இந்த கலர்ஸோட ஸ்கீம் வந்து எனக்கு பெரிய அளவில் அந்த படத்தில் பேசப்படுது.
இப்போ நமக்கு வண்ணங்கள்ன்றது நமக்கு சைக்காலஜிக்கலாகவே நமக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய மெத்து, அது இல்லாமல் நம்ம பழகிற விதங்கள், அதேமாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு கலரும் நம்மளை வந்து என்ன மாதிரி நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற இடத்துல இருந்து கலர்ஸோட பங்களிப்புன்றது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய அளவில் இருக்குது. இப்போ அதை வந்து நேரடி வடிவமாகவே அந்த படத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்போ அந்த கிளாஸ் தான் வந்து அந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதான் ஒரு சார் கேட்ட விஷயங்களாக இருக்குது. அப்புறமா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதை என்னவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. அப்போ நாங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி லெவலில் இருந்து அந்த ஒரு கதையை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம்னு, இது படத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான், ஒரு ஒர்க் நோட். அப்போ வந்து கலர்ஸை நம்ம என்னவா ஹேண்டில் பண்ணோம், ஒவ்வொரு கதையோட கன்செப்டுவலா அந்த கதை எதை முன்மொழியுது அப்படின்றதுதான். இது நம்ம கேங்ஸ்டர்ன்ற வேர்டுக்குள்ள அடைக்க விரும்பல. ஏன்னா கேங்ஸ்டர்ன்றது இது ஒரு காமனா ஒரு இங்கிலீஷ் டைம்ல இருந்து புரிஞ்சுக்கிறதுன்றது, கேங்ஸ்டர்ன்றது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எதிர்குறியான ஒரு இடமா இருக்கு. மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலின்ற அந்த கேரக்டர் ஒரு சாதாரண ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞனோட மனோபாவத்துல இருந்து படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்ற இடமே, ஒரு டிப்டாப்பான ஒரு ட்ரெஸ் சூழலுக்குள்ள வளரக்கூடிய ஒரு ஆளா ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருந்தாலும் அவனுடைய சூழலும் அதை சுற்றி நிகழக்கூடிய அரசியல் பின்புலங்களும் அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அங்கிருந்து ஒரு எலிவேட் ஆகக்கூடிய ஒரு ஹீரோவா இருக்கிறார். இப்போ கபாலி அப்படி இல்லை, கபாலி ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய ஒரு நபரும், காலாவுமே அப்படி ஒரு பீப்புள் லீடரா வளர்ந்தது. இது கேங்ஸ்டர்ன்ற வேர்டுக்குள்ள அடைக்க முடியல. ஆனா என்னன்னா இதை எப்படி டிஃபர் பண்ற அப்படின்னா சப்ஜெக்டிவா அதுக்குள்ள இருந்து இருக்கு. அப்போ எனக்கு கபாலியும் காலாவும் ஆல்மோஸ்ட் என்னன்னா நமக்கு ரஜினி சார் மாதிரி ஒரு மேக்னிஃபிகேஷனான ஒரு ஹீரோ முதல்ல அதுல இருக்கிறார். ஒரு மெயின் எலிமெண்டாவே அது நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலாவே அவர் ஒரு ஹீரோவாவே நமக்கு தொடர்ந்து பரிச்சயமானவர். படத்துக்குள்ள இருந்து ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றத அந்த இமேஜ் நம்ம தொடர்ந்து இது பண்ணும். அதனாலதான் எனக்கு சீக்கா இதில் போட்டிருந்தப்ப கூட மெட்ராஸ் அதுக்கப்புறம் சார்பட்ட இந்த ரெண்டு படங்களும் எனக்கு அறிமுகமாக போட்டிருந்தது. காலாவையும் கபாலியுமே அதில் ஸ்கிப் பண்ணியிருந்தது. எனக்கு நான் இதில் பேசணும்னு நினச்சது வந்து நான் இன்ஸ்டியூட்டுக்கு போனப்ப கற்றுக்கிட்டதுன்றது ஒரு ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கு, ஒரு பேசிக் என்னவா இருக்கு, ஒரு விஷுவல் கட்டமைப்பில் எது ரொம்ப பேஸ், அந்த பேஸை புரிஞ்சுக்கிட்டா குறைந்தபட்சம் நம்ம வந்து அடுத்த இடத்த நோக்கி நகர்வோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. காட்சி மொழியோட அடிப்படை அழகுகள் என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ காட்சி மொழியோட அடிப்படை அழகுகள் என்ன, கொஞ்சம் பேசுனீங்கன்னா சுருக்க முடியும். இன்னொரு கொஞ்சம் பின்னாடி தமிழ் மொழி மாதிரி நமக்கு அடிப்படை வண்ணங்கள் எது சொல்ல சார், என்ன திருப்பி அடிப்படையான வண்ணங்கள் எது, பிளாக் அண்ட் ஒயிட் சொல்றாங்க ஒருத்தர், ஆர்ஜிபி லைட்ல, அது அடிப்படை வண்ணங்கள் வந்து ரெண்டு இருக்கு, நான் ரெண்டையுமே சொல்லிடுறேன். ஒன்னு வந்து பிக்மெண்ட்ஸ், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர்ஸ், அதாவது இப்ப நம்ம செவத்துக்கு அடிக்கிறது இல்லை பெயிண்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி லைட் வழியாகவும் ஒரு அடிப்படை நம்ம ஒரு வண்ணங்களை பிரிச்சு எடுக்க முடியும். ஏன்னா ஒரு முப்பட்டகை வழியாக ஒரு கலரை நம்ம பாஸ் பண்ணோம்னா அது ஒரு வெப்ஜியரா பிரியுது. அப்போ லைட்லயுமே ஒரு கலர்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்குமே அடிப்படை கலர்ஸ் இது. இந்த கலர்ஸ் இல்லாம வேற எதுவுமே உருவாக்க முடியாதுன்ற கலர்ஸ். கருப்பு வெள்ளை இருந்தா மட்டும் உங்களால கலர்ஸ் உருவாக்க முடியும் நினைக்கிறீங்களா? இப்ப லைட் எல்லாருமே நீங்க பயன்படுத்துறீங்க, அது இல்லாம நமக்கு ஒரு டேர்ம் வந்து ஆர்ஜிபின்னு நமக்கு ஒரு தொடர்ந்து நமக்கு ஒரு டேர்ம் இருக்கிறதுனால இமீடியட்டா நீங்க ஆர்ஜிபின்ட்டீங்க. இப்போ ரெட்டு கிரீன் ப்ளூ அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி நமக்கு பிக்மெண்ட்ல எது கலர்ஸ் இருக்கு. ஏன் இது நான் கேட்குறேன் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வந்து கலர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நபர். ஏன்னா நமக்கும் இதை நம்ம விஷுவல் லாங்குவேஜா நிறுவுறப்போ ஷூட் பண்ணுறப்ப நம்ம அதை லைட்டாக ஷூட் பண்ணாலையும் ஷூட் பண்ணப்படுற பொருள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு காஸ்டியூமோ இது எல்லாத்துக்குள்ளேயுமே கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்போ அது வந்து பிக்மெண்ட்ல ஏங்கிட்டே இருக்கு. இப்போ அந்த பிக்மெண்ட் குறித்தான பேசிக் லெவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பிக்மெண்ட் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது. இப்போ பிக்மெண்ட்ஸ்ன்றது எது, நம்ம பிக்மெண்ட்ஸோட பேசிக் கலர்ஸ்
ரெட்டு எல்லோ ப்ளூ ஆர்ஜிபின்றது லைட்ல எது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அந்த மாதிரி இப்போ நமக்கு பிக்மெண்ட்லேயும் பேசிக்கான கலர்ஸ் இப்போ அதில் ப்ளூ எல்லோ ரெட் இது மூணு தான். இது மூணு இருந்துச்சுன்னா எல்லா கலரையும் உருவாக்கிட முடியும் அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆர்ஜிபின்றது இப்போ ரெட்டு க்ரீனு ப்ளூ இது மூணு இருந்தால் லைட்டில் உருவாது. இப்போ அந்த மாதிரி நம்முடைய சினிமாவோட அடிப்படை அழகுகள் என்னென்னவெல்லாம் இருக்கு. இப்போ சார் சமத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் காம்போசிஷன் ஒருத்தர் சொன்னார், லைட் லைட்டில் வந்து உருவானா இன்னொரு ஷேடு உருவாயிடுன்றது. அதனால் லைட் வந்து ஒரு மேஜரான டூலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ காம்போசிஷன்றது ஒரு மேஜரான டூலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உன்னா என்ன ஷேப்னு ஒருத்தர் முதல்ல பேசினாங்க. அப்போ ஒரு 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 ஷேப்ன்றது ஒரு வடிவம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு காட்சி மொழியாக இருக்குது அப்படின்றது ஒருத்தர் சொன்னாங்க. கேன்வாஸ்ன்றது தான் நமக்கு முதல் முதல்ல ஒரு காட்சின்றது. அது எதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு எதில் இருந்தது, அதான் நமக்கு ஒரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளோட ஸ்க்ரீனோட சைஸ் அதுதான் நீங்கள் முதல் இம்பாக்டாக பார்ப்போம். இப்போ நம்ம என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு நம்ம தொடர்ந்து அதை நம்ம நம்மளோட டேர்மில் சொல்லிக்கினாலையும் அதோட நீள அகலம் இருக்குல்ல, இந்த நீள அகலத்தோட அளவீடுகளுக்கு ஏற்றபடி உங்களுடைய அர்த்த பாவங்கள் மாறும். ஃபோரஸ்ட் த்ரீயில் ஒரு ஒரு போர்ட்ரேட்டை காமிக்கிறதுக்கும் அதே வைட் ஸ்க்ரீனில் ஒரு போர்ட்ரேட்டை காமிக்கிறதுக்கும் இல்லை ஒரு சினிமாஸ்கோப்பில் ஒரு போர்ட்ரேட்டை நம்ம பழக்கத்தில் இருக்கிற டைம்லேருந்தே சொல்கிறேன், ஒரு ஒரு போர்ட்ரேட்டை காமிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரே ஆள் தான், ஆனால் ஒரே ஆள் அதோட சூழல் அதோட சுற்றி இருக்கிற அமைப்பிலிருந்து வேறு வேறு மீனிங்காக மாறும். அப்போது ஒரு ஒரு கேன்வாஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு மெயினான ஒரு டூலாக வந்து அதோட அர்த்தங்களாக மாறிட்டே இருக்கு. அப்போ கேன்வாஸ்ன்றது ஒரு மெயின் டூலாக நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம். இப்போ ஃபார்மில் ரெண்டு, இப்போ ஃபார்ம்ன்றது ஃபார்மாகவும் பார்க்கலாம் ஃபார்ம்லெஸ்ஸாகவும் பார்க்கலாம். அதாவது உருவங்களாகவும் இருக்கலாங்களாம் இல்லை அருவங்களாகவுமே நீங்கள் ஒரு ஒரு கதையை சொல்லிட முடியும். ஒரு உருவமற்ற ஒன்று ஒன்றமாகவும் சொல்லலாம், நீங்கள் உருவம் இல்லாமலும் சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு அருவங்கள் வழியாக இப்போ வெறும் கலர்ஸு இல்லை வெறும் ஒரு அருவமான ஒரு ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்து கூட ஒரு கதையை உங்களால் சொல்ல முடியும். அப்போது ஒரு ஒரு கேன்வாஸ், அந்த கேன்வாஸில் நிகழ்த்தப்படுற ஒரு ஷேப், அதாவது ஒரு உருவம் இல்லை உருவமற்ற ரெண்டு, இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்கள் மூலமாக ஒரு பேசிக் எலிமெண்ட் தீர்மானமாகுது. அந்த உருவங்களில் ரெண்டு விதம் இருக்குது. அதில் வந்து ஃபார்மாக, இன்னொன்று வந்து ஹியூமன் எமோஷன். ஹியூமனாக இருந்தால் ஃபார்மாக இருந்தால் அது வெறும் மீனிங்கு, ஆனால் வந்து ஒரு ஹியூமனாக இருக்கிறப்ப அது எமோஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்க எக்ஸ்பிரஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ ஒரு ஹியூமன்றப்ப அது ஒரு எமோஷனலாக மாறுது. வெறும் ஒரு பலகையை மட்டும் காமிக்கிறப்ப அது ஒன்றுமே இல்லை, ஆனால் அது ஒரு ஹியூமனாக காமிச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஆள் அமைதியாக இருந்தார்னா அது ஒரு மீனிங், அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணார்னா அழுதார்னா ஒரு மீனிங், சிரிச்சார்னா ஒரு மீனிங். அப்போ ஹியூமன் எலிமெண்ட்ன்றதும் ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட்ஸாக நமக்கு சினிமாவில் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஹியூமனையுமே நீங்கள் ஃபார்முக்குள்ளே தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து மேக்னிஃபிகேஷன், யாரும் பின்னாடி ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மேக்னிஃபிகேஷன்ன்றது இப்போ ஒரு காட்சியோட சைஸ் இப்போ நீங்கள் இப்போ ஒரே இதுதான் நம்மளுடைய ஃப்ரேம்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய அதோட காட்சியோட மேக்னிஃபிகேஷன் கேத்துப்படி உங்களோட மீனிங் மாறிட்டே இருக்கும். இப்போ மேக்னிஃபிகேஷனில் ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ அதனோட ஆங்கிள்ஸு, இப்போ அது அது அதுக்குள்ளே போனோம்னா ஃபோக்கஸ், இப்போ யாரை ஃபோக்கஸ் பண்ணுறன்றது ஒரு ஒரு டூலாக இருக்குது. அதுக்கப்புறம் டெப்த், இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிற நபர் ஃபோக்கஸாக இருந்து பின்னாடி இருக்கிற நபர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கிறப்ப அது ஒரு மீனிங். பின்னாடி இருக்கிற நபர் ஃபோக்கஸில் இருந்து முன்னாடி இருக்கிற நபர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்தால் அது ஒரு மீனிங்காக மாறுது. ஒரு ஒரு பொருளோட எந்த இடத்துலேருந்து பார்க்குறன்றதுலேருந்து ஒரு வேற ஒரு மீனிங்காக மாறுது. அப்போ மேக்னிஃபிகேஷன்ன்றது ஒரு முக்கியமான மெயின் டூலாக பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து லைட்டிங். லைட்டிங்கில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறேன் நான். ஒன்று வந்து நேச்சுரலாக நம்ம இருக்கிறத அப்படியே புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக அதை நம்ம வேற ஒன்றா மாற்ற முயற்சி பண்ணுறோம், அது இன்னொன்றா மாற்ற முயற்சி பண்ணுறோம். ஒரு நேச்சுரோட வடிவத்திலிருந்து வேற ஒன்றா மாற்றோம். அது வந்து ஒரு லைட்டிங்கோட ரொம்ப பேசிக்கான டூலாக இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன். காம்போசிஷன் தான் மேலே இருக்கிற ஒருத்தர் சொன்னார். இது எல்லாத்தையுமே என்னவா நம்ம ஒருங்கமைக்கிறோம் அப்படின்ற. இப்போ ஒரே ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஃப்ரேம் அப்படின்னா இதுதான் ஃப்ரேம்னா இங்கே ஒரு ஆள் நிற்கிறதுக்கும் இந்த கார்னரில் ஒரு ஆள் நிற்கிறதுக்கும் இப்போ இதே ஃப்ரேம் வந்து இந்த கார்னரில் மாற்றினா வேற ஒரு மீனிங்காக மாறுது, இல்லை மிடில் வச்சா வேற ஒரு மீனிங்காக மாறுது. இப்போ அப்போ காம்போசிஷன் நம்மளுடைய ஃப்ரேம்குள்ள எந்த என்ன மாதிரியான, இப்போ இதையும் இதுக்கு பக்கத்தில் நிறுத்துகிற ஒரு பூஜெட்டின்னு வச்சுக்கோங்க, இப்போ இதையும் இதுவும் ஒரு என்னவா நம்ம காம்போசிட் பண்ணுறோம் அப்படின்றதுக்குள்ள அது வேற ஒரு மீனிங்காக மாறுது. அப்போது இது இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கமைப்பதன் பேரில் நம்முடைய அர்த்தங்கள் வேற ஒன்றா மாறுது. நம்முடைய காட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சி பொருட்களை என்னவா ஒருங்கமைக்கிறோன்றது இன்னொரு இன்னொரு அடிப்படை அழகாக இருக்குது.
அதுக்கு அடுத்து இருக்கிறது மூமெண்ட்ஸ். அதாவது மூமெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இப்போ ஒரு கேன்வாஸு, அதுக்கடுத்து வந்து ஃபார்மு, அதுக்கடுத்து மேக்னிஃபிகேஷன், லைட்டிங், கலர், காம்போசிஷன், இது வரைக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கும் பெயிண்டிங்க்கும் வந்து ரொம்ப ரெண்டுக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸ். சினிமான்றது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, இந்த மூமெண்ட் அப்படின்ற அடிப்படை அளவிலிருந்து அது ஒரு சினிமாவாக மாறும். ஒரு அசைவியக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஓவிய பிரதியாகவோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே ஒரு அசைவியக்கத்தை உள்ளே கொண்டாடுறப்போ அது சினிமான்ற ஒரு ஒரு மீடியமாக மாறுது. அப்போது மூமெண்ட்டில் என்னென்ன மூமெண்ட் இருக்குன்னா, ஒன்று நமக்கு வந்து கேமரா மூமெண்ட்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுதன் மேரில் ஒரு மீனிங் மாறுது. அந்த மாதிரி ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் சவுண்டோட ஆடாது. சவுண்டுன்றது தான் சினிமாவோட அடுத்த ஒரு டைமென்ஷனாக மாறுது. சவுண்டில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. டயலாக்ன்றது ஒரு முக்கியமான டூலாக இருக்குது சவுண்டில். அப்புறம் மியூசிக், அதே மாதிரி அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படியா. இப்போ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான அடிப்படை அளவுகளாக இருக்குது. சினிமான்ற நமக்கு இருக்கக்கூடிய காட்சி மொழியோட ரொம்ப பேசிக் அளவுகள். இதை நம்ம என்னவா கையாளுறோன்ற பேரில் இருந்து மட்டும்தான் இது இன்னொன்றா மாறுது. இப்போ நமக்கு ஒரு 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 ஸ்கிரிப்டை நம்ம இன்றைக்கி நம்ம படித்த உடனே, அந்த காட்சியை படித்த உடனே இந்த காட்சியை நம்ம எந்த டூல் வழியாக நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், ஒரு அது வந்து ஒரு ஆக்டர் இருக்கிறாருனா ஒரு ஆக்டர் வந்து நடிக்கிறாரா, இல்லை ஒரு ஆக்டர் இல்லாத ஒரு காட்சியா, இல்லை ஆக்டர் இல்லாத காட்சியில் நம்ம எதை வந்து பிரதானப்படுத்த வேண்டும், பிரதானப்படுத்துறதுன்றது எந்த டூலை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்றது. இப்போ வெறும் லைட் வழியாக மட்டுமே இந்த கதையை சொல்ல போகிறோமா, இல்லை வந்து ஆங்கிள்ஸ் வழியாக இந்த கதையை நம்ம நிரூபிக்கிறோமா, இல்லை வண்ணங்கள் வழியாக அந்த கலர்ஸோட இதன் வழியாக அந்த அந்த காட்சியை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை இது எல்லாத்தையும் ஒருங்கமைப்பதன் பேரில் ஒரு காட்சியை நம்ம நிரூபிக்கிறோமா, இப்படி அதை நீங்கள் முதல் ஒரு ஒரு காட்சியை நீங்கள் படித்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவாக இருக்குன்னா, இதை காட்சி மொழியாக என்னவாக மாற்றணும். ஏன்னா நம்ம கொடுக்கப்படுறது எல்லாமே டெக்ஸ்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் நடந்து வந்தான் செஞ்சான், இல்லை எடுத்துக்கிட்டு இப்படி பேசினா போனா அப்படின்றது ஒரு நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்டாக நம்ம கையில் கொடுக்கப்படுது. இந்த டெக்ஸ்ட்டை காட்சி மொழியாக தீர்மானிக்கிறப்போ காட்சி மொழியோட எந்த டூல் வழியாக தீர்மானிக்கணும்னா, இப்போ நம்ம அப்போ காட்சி மொழியை என்ன மாதிரியான ஒருங்கமையுள்ள எந்த மாதிரியான ஏஸ்தட்டிக்ஸ்ல நீங்கள் கையாள்றீங்கன்றது பொறுத்து தான் அது ஒரு கவிதை மாதிரி தெரிகிறதோ, இல்லை வந்து ஒரு கட்டுரை மாதிரி ரொம்ப, இல்லை ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தெரிகிறதோ, இல்லை அது இன்னும் மேலோங்கிய வேற ஒரு வடிவமாக மாறுறதுக்கான ஒரு வடிவம். எப்படி நமக்கு வந்து வார்த்தைகளை கோர்த்து ஒரு கவிதையோ ஒரு கட்டுரையோ இல்லை ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ உருவாக்குங்கிறது மாதிரி, நீங்கள் உங்களோட காட்சி மொழியோட வீரியத்தன்மையை, காட்சி மொழியோட அப் அண்ட் டவுன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த காட்சி என்னவா மாத்த போறீங்க அப்படின்றது. இப்போ ரொம்ப இப்போ எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான உதாரணம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கபாலி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கபாலி இப்போ கொடுக்குறப்பனா, இப்போ கபாலியில் வந்து இப்போ ரஜினி வந்து முதல் முதல்ல ஜெயிலிருந்து வந்து ஒருத்தரை அடிச்சுட்டு பேசுகிறப்போ பேசுகிற முதல் டைலாக் பார்த்தீங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி எப்படி திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு. இப்போ இந்த காட்சி எனக்கு வந்து கொடுக்கப்படுறப்ப இந்த காட்சியில் இப்போ இந்த டூல்ஸை நான் எதை பிக் பண்ணணும் அப்படின்றது எனக்கு அடுத்த காலம். அந்த படித்த உடனே அடுத்தது இதில் இதோட எந்த டூலை நம்ம பிக் பண்ண வேண்டியது, இப்போ அந்த டூலை நம்ம என்னவா பிக் பண்ணால் இப்போ அந்த காட்சியை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத. இப்போ நான் திருப்பி இந்த பேசிக் அளவுக்குள்ளே தான் என்னுடைய முதல், இப்போ ஒரு ஸ்கிரிப்டை படித்து முடித்த உடனே ஒரு காட்சியை படித்து பிடிச்ச உடனே நான் இதிலிருந்து தான் பிக் பண்ணுவேன் முதல். என்னுடைய அனுபவன்றதை நான் அப்படி தான் எடுப்பேன். இப்போ இதில் எதை யூஸ் பண்ணால் இப்போ நம்ம அந்த காட்சியை நம்மளால் நிறுவ முடியும். இப்போ அதுக்கு வந்து ஒரு சிறந்த லைட்டிங் போட முடியும். இப்போ சிறந்த லைட்டிங்னா இப்போ அவருக்கு ஒரு பேக் லைட் பண்ணலாம், ஒரு கலர்ஃபுல்லான லைட்டிங் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ரண்ட் லைட் பண்ணலாம், இல்லை என்ன வேணாலே அதை நீங்கள் லைட் வழியாக அதை என்ஹான்ஸ் பண்ணுறோமா, அந்த சீனுக்கு அது ரொம்ப தேவையா அப்படின்றத எனக்கு ஒரு காலாக இருக்கும். இல்லை வந்து அடுத்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய வடிவங்கள் என்னென்னலாம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான சில கலர்ஸ் ஆட் பண்ணலாம், அதுக்கு சப்போர்ட்டிங்கான ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வைக்கலாம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற பொருள் என்னவாக இருக்கலாம், இப்போ இது எல்லாமே தீர்மானம் வரும். இப்போ அதே மாதிரி இப்போ அவருக்கு என்ன மாதிரியான என்ன மேக்னிஃபிகேஷனில் வரனா, அதுதான் டைலாக். இப்போ இந்த டைலாக் வந்து அவர் ஒரு ஃபுல் ஃப்ரேமில் நின்று பேசுகிறாரா, இல்லை நல்ல லாங் வைட்லேருந்து அவரை திருப்பி க்ளோஸ் கொண்டு வர வருமா, இதில் இதில் எது இதெல்லாம் மெயினாக எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும். இப்போ அடுத்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா கலரு, இல்லை அவர் எப்படி காம்போசிட் பண்ண போகிறோம், இல்லை மூமெண்ட்ஸ், இல்லை அவருக்கு சுற்றி ஒரு ட்ராக் போடுறோமா, இல்லை ஒரு ட்ராக் இன் பண்ணுறோமா, இல்லை ட்ராக் அவுட் பண்ணுறோமா. இப்போ இந்த மாதிரி இப்போ இதை தான் நான் சூஸ் பண்ண வேண்டிய. அப்போது ஒரு காட்சி உங்கள் கைகள் கொடுத்தப்பட்ட உடனே மெயினாக இருக்கக்கூடிய இந்த அடிப்படை அளவுகளை தான் திருப்பி நான் சூஸ் பண்ணணும். அப்போது அடிப்படை அளவுகளில் எதன் அடிப்படையில் பிக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த காட்சிக்கான மீனிங் என்னவா இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு தாதா வெளியிலேருந்து இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்து அவருடைய ஃபஸ்ட்டு டைலாக் டெலிவரி என்ன சொல்கிறாரு அப்படின்றது. அப்புறம் ரெண்டாவது ரஜினின்ற இன்னொரு எலிமெண்ட்,
ரஜினின்ற ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு மேக்னிஃபிகேஷனான ஒரு பர்சனோட டைலாக்ட். இப்போ இந்த ரெண்டு டெலிவரியும் நம்ம என்னவா இதுக்குள்ள கொண்டாடுறோம்? இப்போ நான் சிறந்த அந்த இடத்துல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு லைட்டிங் ஸ்கீமை உருவாக்கினாலுமே அது வந்து அந்த டைலாக்டை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகும். இப்போ என்னோட தேவை என்னன்னா அவர் கபாலியாக தெரியணும், ரஜினியாகவும் தெரியணும், ரெண்டே ஆப்ஷன். இது ரெண்டையும் அவர் சொல்கிற டைலாக் தான் அந்த அந்த தியேட்டருக்கு அந்த இடத்துல ஒரு ரீச் ஆகக்கூடிய ஒரு ஒரு இடமா இருக்கும். அவர் பேசுகிற டைலாக்குள்ளே அடைஞ்சிடும். அப்போ அந்த குறைந்தபட்சம் அந்த டைலாக்கை எந்தவித சிதைவும் அற்ற ஒரு கோணத்தில் மூமெண்ட்டில் அதை பதிவு பண்ணிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே எனக்கு காலே கிடையாது. இப்போ நமக்கு ஓகே இது ரஜினி இன்ட்ரோன்றதுனால அங்கே ஒரு நம்ம பெரிய லைட்டு போடணுன்றது, அந்த லைட் போட்டாலுமே அதை செகண்டரியாக மாறிடும். நான் மூமெண்ட் பண்ணாலுமே செகண்டரியாக மாறிடும். இப்போ அங்கே தேவையாக இருக்கக்கூடிய அவருடைய டைலாக்கை எந்தவித சிதைவும் அற்ற ஒரு ஆங்கிள்குள்ளே அதை பதிவு பண்ணிட்டா போதும். இப்போ நான் கொஞ்சம் நேச்சுரலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒரு லோ ஆங்கிள் வச்சுருக்கேன். ஏன்னா லோ ஆங்கிள்ன்றது ஆல்ரெடி ஒரு ஹீரோய்க்கான மூமெண்ட்டை ஒரு லோ ஆங்கிளில் பண்ணிட முடியும். ஆனால் நம்முடைய லோ ஆங்கிள்ன்றது ஆல்ரெடி கீழே இருக்கிற நபருக்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு லோ ஆங்கிளாக மாத்திரேன். நான் அதோட ஒரு மீனிங்காக ஒரு ஒரு ஆளுக்கு அவர் அட்ரஸ் பண்ணுற ஒரு ஆளாக. அப்போது நான் சூஸ் பண்ணது ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும்தான், இன்க்ளூடிங் ஆடியன்ஸ். அதை தான் அந்த ஹீரோய்க்கான மூமெண்ட்காக நான் அந்த லோ ஆங்கிளை சூஸ் பண்ணுறேன். அப்போது ஜஸ்ட் ஒரு லோ ஆங்கிள் மட்டுமே ஒரு ஒரு மிட் ஷாட், அது க்ளோஸ் கூட இல்லை, இது மட்டுமே போதும் அந்த சீன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இவ்வளோதான் அதுக்குள்ளே நான் பிக் பண்ணக்கூடிய பேசிக் எலிமெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியுமே நம்ம இப்படி தான் ஒருங்கமைக்கிறாங்க. இப்போ சில காட்சிகள் வெறும் ஒளி வழியாக மட்டும்தான், அப்போ அந்த இடத்துல இருக்கிற லைட்டிங் ஸ்கீம்லேருந்து தான் அது ஒரு மீனிங்காக மாறும். அப்படின்னா அந்த லைட்டிங் ஸ்கீமுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லை இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஒரு காட்சிக்குள்ளே கொண்டாடுன்னு நினச்சோம்னா இது எல்லாத்தையும் ஒரு காட்சிக்குள்ளே கொண்டாடுறோம். நாடகத்தோட ரொம்ப க்ளோஸரான ஒரு வடிவமாக தான் நமக்கு சினிமா இருக்குது. ஹியூமன் எலிமெண்ட்டை வந்து பேசிக்காக அதிகமாக சினிமாவில் அப்போ பயன்படுத்தினாங்க. அப்போ ஹியூமனை வந்து பதிவு பண்ணுவதற்கான முக்கியமான காம்போசிஷன், அதாவது ஒரு கேன்வாஸ்ன்றது வந்து 4:3 தான் வந்து பெஸ்ட்டான கேன்வாஸ். ஏன்னா நீங்கள் ஒரு இதுக்குள்ளே இப்போ ஒரு 4:3 நீங்கள் அதுக்குள்ளே வந்து அடைச்சிட முடியும் ஒரு ஒரு கேரக்டர். ஏன் ஒயிட் ஸ்க்ரீன் ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒன்றா மாறுது, ஏன் லேண்ட்ஸ்கேப் அதாவது சினிமா ஸ்கோப் வந்து ஏன் நமக்கு வந்து ஒன்றா ரொம்ப ரொம்ப க்ளோஸராக இருக்குது, அந்த ஃபார்மெட்டு காட்சியை வந்து விரிக்கிறதுக்காக இன்னும் கேன்வாஸ் விரிஞ்சிட்டே போகுது. அது சினிமா ஸ்கோப்பு ஒரு 70mm வரைக்கும் விரியுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெறும் நீளத்தில் மட்டுமே விரிச்சுட்டு இருந்தப்புறம் ஐமேக்ஸ் வந்து ஒரு ஃபார்மெட்டாக நமக்கு வந்தது. இப்போ ஐமேக்ஸ் என்னென்னா உயரத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் தேவைப்படுது. இப்போ வடிவங்களில் எது வந்து பேசிக்கான வடிவங்கள், இந்த வடிவங்கள்லேருந்து தான் எல்லாமே உருவாகுது.